ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மொபாப் அகாடமி. ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன டாக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ரைட்டிங் ரிசல்ட் February 2020 டேட்டோட அப்டேஷன் தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் 1 மந்த் பேக் வந்து ஒரு ஆடியோ கால் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டோட்டு கால் பண்ணி பேசி அது மூலிமா வந்து நம்மளுக்கு டேட்டோட அப்டேஷன் கிடச்சிது. ஸோ அகெயின் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கால் முடிஞ்சு அந்த காலில் தெரிஞ்சிருக்கோம் August 1st week, இல்லை என்னோட அசம்ஷன் படி August 2nd week வந்திருக்கணும். சில விஷயங்கள் வந்து இந்த கோர்ட்டில் கேஸ் போகிறதாலும் சரி, அது எல்லாமே இயரிங்ஸ் வந்து 14ஆம் தேதி வந்துச்சு. ஸோ அது என்ன நிலமையில இருக்குதுன்னு நம்ம அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேசுவோம். அண்ட் ஆடியோ காலை நீங்கள் ஃபுல்லாகவே கேளுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ ஒரு சின்ன தாட் இருக்குது. டோட் இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன மாஸ்டர் பிளான் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மொபாப் அகாடமி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். February 2020 நடந்த எக்ஸாமுக்கு இன்னொரு டேட் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஈவன் தோ 10th, 12th, and +1 உனக்கு ரிலீஸ் பண்ணாலும், சின்னதாக இருக்கிற இந்த சின்ன சரௌண்டிங், அதாவது 1.5 லட்சம் பேர் எழுதின இந்த இதுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏன் இன்னும் லேட் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியல. இது சம்மந்தமாக நம்ம அதனால தான் வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டுருந்தோம் அப்டேஷன் சொல்லிட்டு. நம்மளோட கெஸ்ஸிங் படி பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் ஆக்சுவலி July 1st week வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு இயரிங் போச்சு. ஸோ அந்த இயரிங்கில் படி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் நீங்கள் 3 வாரத்துக்குள்ளே வந்து பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அரசுக்கு வந்து ஒரு கெடு விட்டுருந்தாங்க. ஸோ அந்த இயரிங் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி வந்துருந்துச்சு. ஏன்னா அது இல்லாமல் நம்ம சங்கத்து, அதாவது TNDTE சங்கம் சார்பாகவும் வந்து கோர்ட்டில் 2 மனு போட்டிருந்தாங்க. ஸோ அதோட இயரிங்கும் 14ஆம் தேதி வந்துச்சு. பட் அதுக்கான அப்டேட்ஸ் எதுவுமே வெளியே வரலை, ஓகேங்களா? நானும் நிறைய பேரை கேட்டுட்டேன், அண்ட் TNDTEயும் கேட்டேன். பட் எந்த அப்டேட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வெளியே ரிலீஸ் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ அது அப்படியே ஒரு மர்மமாகவே வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம நிறைய அப்டேஷன்ஸ் போட்டுட்டு இருந்தோம். சரி, ஓகே, 17 ஆயிடுச்சு, இன்னும் இப்போ 20, இன்றைக்கி 20 வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நேற்று பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கால் பண்ணி டோட்டுக்காகன்னு கேட்டிருக்காரு. அவங்க சொன்ன ஆடியோவை நீங்கள் இப்போ கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற விஷயங்களை பேசுவோம். அந்த மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, நான் சும்மா டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் இந்த ஆடியோ கேட்போம் நம்ம. வாங்க. இந்த ஆடியோ கேட்டிங்களா? பட் இது ஒரு சின்ன ஆடியோ கிளிப் தான். பட் இருந்தாலும் இதில் சில விஷயங்கள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த டோட்டில் பேசுகிற ஒரு லேடி வந்து அவங்க ஆக்சுவலி வந்து சொல்கிறாங்க, சார் இல்லை சார், உங்களுக்கு வந்து 16th, July 16th 1 மந்த் வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இயரிங் போச்சு. ஸோ 1 மந்த் வெயிட் பண்ண சொன்னாங்க, கோர்ட் கொடுத்த அந்த கெடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் July 16th to August 16th. நம்மளோட கெஸ் கரெக்ட் தாங்க. ஸோ August 17th மோர் அவர் ரிசல்ட் வந்துருக்கணும். அந்த 15th to 17th மோர் அவர் ரிசல்ட் வந்துருக்கணும். பட் இன்னும் ரிசல்ட் வராதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மாஸ்டர் பிளான், அது என்னன்னு சொன்னோன்னு பார்த்தீங்களா, இப்போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன், அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுவோம், இல்லை நம்மளே என்ன பண்ணுவோம், ஆக்சுவலி ஓகே நான் ஜூனியர் முடிச்சிட்டேன், அடுத்து சீனியர் சேரணும், இன்ஸ்டியூட் போய் தேடுவீங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். இப்போ நான் வந்து எல்லாருமே வந்து முடிச்சிட்டிங்க, ஸோ அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக இன்ஸ்டியூட் தேடுவீங்க. ஸோ அகெயின் ஒரு சின்ன ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி வரும். என்ன எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூட் தரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு போடுவாங்க. அகெயின் இப்போ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மனு போடுறீங்க, ரிசல்ட் வருது, அகெயின் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு போடுவீங்க. ஸோ இதை கம்மி பண்ணுறதுக்கு ரிசல்ட் டேட்டை வந்து தள்ளி போட்டுனே இருக்காங்க டோட். இது என்னோட கேஸ், ஓகேங்களா? மோர் ஓவர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. ஏன்னா ரிசல்ட் வந்துச்சுன்னா, ஏன்னா 10th, 11th, 12th ரிலீஸ் பண்ணுவாங்க, ஏன் டைப்ரைட்டிங் ரிலீஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா ஸ்கூல்ஸோட ஒரு ரீஓப்பன் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்குது. மேபி இந்த ரிசல்ட்டையும் இந்த ஸ்கூல்ஸ் ரீஓப்பனையும் வந்து மேபி கோரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. சப்போஸ் ஓகே, ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுற டேட் அனௌன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் டேட்டும் வந்துடும், ரிசல்ட்டும் ரிலீஸ் ஆகிடும், அடுத்து இன்ஸ்டியூட்ஸும் ஓப்பன் பண்ண சொல்லிடுவாங்க. ஏன்னா ஸ்கூல்ஸ் தரந்தால் இன்ஸ்டியூட்ஸ் கம்பல்சரி ஓப்பன் பண்ணணும். ஸோ ஸ்கூல்ஸ் ஒன்றும் தரக்காதனால இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் கவர்மெண்ட்டோட ஒரு தாட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கூல் டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணுற சொல்ல வந்து நம்மளுக்கு ஒரு கெஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் எதனா அப்டேட்ஸ் வந்துச்சு, நான் கம்பல்சரியாக உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மேபி ஒரு 1 week time எடுப்போம், பார்ப்போம்.
என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆடியோவில் கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் போகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ மேபி இந்த மந்த் எண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்ஸ். ஏன்னா அவங்க 16th to 16th 1 month மேலே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து ரொம்ப ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு மனு போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த பதினேழு அது அதோட டீட்டெயில்ஸை நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம எனக்கு எதனா டீட்டெயில்ஸ் கிடச்சிதுன்னா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த மந்த் எண்ட் லாஸ்ட் அப்படி வரலாம் அப்படின்னு ஒரு கெஸ் இருக்குது. ஸோ எதனா வேணாலும் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்மளோட ஃபேஸ்புக் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த ஆடியோ கால் டூவில். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுதான் எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.